ஹாய் லாக்ஸ், நான் உங்களோட ஸ்ரீராம் பேசுகிறேன். இன்றைக்கி வந்து ஒரு டிஃப்ரெண்ட்டான பிளேஸ்க்கு போக போகிறோம். எந்த பிளேஸ்ன்னு பார்த்தீங்கன்னா ஒரு டெம்பிள். அதனால தான் டெம்பிள் காஸ்ட்யூம் எல்லாம் போட்டிருக்கேன். உங்களுக்கு பார்த்தா தெரியும் நீங்கள், ஒரு நிமிஷம் தெரியுதா? வேட்டி சட்டை எல்லாத்தையும் போட்டிருக்கேன், ஓகேங்களா? போயிட்டு அங்கே அந்த டெம்பிள் வந்து நல்லா சக்தியான டெம்பிள். அதுக்கப்புறம் அந்த இடத்துல வந்து நிறையா இதெல்லாம் இருக்குது. அப்புறம் யார் யார் போக போகிறேன்னு பார்த்தீங்கன்னா நான், அப்புறம் என் தம்பி, அவனும் ரெடி ஆகிட்டாப்புல. அப்புறம் முடிஞ்சால் நம்ம ஹரிஷ் தம்பியும் கூப்பிட்டு போகலாம், முடியலன்னா அவர் நெக்ஸ்ட் டைம் தனியாக கூப்பிட்டு போகிறேன். அப்புறம் நெக்ஸ்ட் அந்த டெம்பிள் வந்து அந்த ஸ்டாச்சு வந்து செம்ம ஹைட்டாக இருக்குங்க. சீரியஸாக சொல்கிறேன், 360 degree ஹைட்டு தானே, 360 degree ஹைட்டில் நின்றுட்டு செம்மையாக இருக்குங்க. செம்ம ஹைட்டு அங்கே போய் நான் உங்களுக்கு கன்ஃபார்ம் காமிக்கிறேங்க. சரிங்க, போக போக வ்ளாக் பண்ணுறேன். ஆ, நம்ம வண்டி எடுத்தாச்சுங்க, கொஞ்ச நேரம் ஸ்டார்டில் விட்டுருக்கலாம் சரிங்களா? 55 degree Celsius வந்தவொடனே எடுத்துடலாம். ஓகே, வந்துருச்சு, போகலாம். அதுக்கு முன்னாடி டீசல் மட்டும் செக் பண்ணிடலாங்க. டீசல் ஓப்பன் பண்ணிட்டு ஓப்பன் பண்ணு. இந்த இப்போ பல்சர் மட்டும் நம்பவே முடியாதுங்க, டீசல் எல்லாம் கன்ஃபார்ம் காட்டாது. ஓகே, அப்படியே போயிடலான்னு நினைக்கிறேன். கிளம்ப போட்டு, சாவியை போட்டு கிளம்பலாம், கிளம்பலாம். ஓகே ரைட்ஸ், இப்போ நம்ம நேராக எங்கே போக போகிறோன்னா, ஒரு நேராக ஃபர்ஸ்ட்டு ஒரு டீ கடைக்கு போக போகிறோங்க. டீ கடை போயிட்டு அங்கே டீ குடிச்சிட்டு அப்புறம் நேராக கோயில் கிளம்ப வேண்டியதுதான். போகும்போது செம ஸ்பீடு தான், ஸ்பீடு தான், ஸ்பீட் த்ரில்ஸ் ஸ்பீட் கில்ஸ், இது வந்து டிடிஎஃபோட டைலாக்கு. அது இன்னி காலையில் எனக்கு அது செட் ஆயிடுச்சு. ஏன்னு பார்த்தீங்கன்னா காலையில் சைக்கிள் ரைட் போயிருந்தோம், ஹில் டீயெல்லாம் பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். போன வீடியோலாம் போட்டிருந்தேன் ஹில்டிக்கு, போட்டுட்டு நான் ஹில்டிலேருந்து வரும்போது நான் விழுந்திருப்பேன். செம ஸ்பீடில் வந்துட்டு இருந்தேன். என்னன்னு பார்த்தீங்கன்னா என்னோடய தம்பியோட சைக்கிள், பட் எனக்கும் செட் ஆகும், பட் நான் கொஞ்சம் வெயிட்னால ஃப்ரண்ட் பிரேக் தான், பிரேக் கொஞ்சம் லூஸாக இருந்துச்சு, இவன் வேறு பிரேக் கொஞ்சம் லூஸாக இருந்துச்சு. சரி, நான் அதை கரெக்டாக இது பண்ணல. இதில் நார்மல் இந்த மாதிரி ரோட்டில் ஓட்டும் போதெல்லாம் சடனாக பிடிச்சிட்டு இருந்துச்சு. நானும் அது அப்படி தான் இறக்கத்தில் வரும்போது நார்மலாக தான் இருக்கும்னு நினச்சேன், நான் பைக் மாதிரி நினச்சிட்டேன். அது பார்த்தா செம ஸ்பீடில் வந்துட்டுருந்தேன், மினிமம் 60-65 km/h வந்துட்டுருந்தேன். டக்குன்னு ஒரு எல்போடு, எல்போடு பின்னாடி எல்போடுன்னு போடல, எல்போடு. அவனுக்கு என்ன ஆயிடுச்சுன்னா முன்னாடி ஒரு பஸ் வந்தோடனே இவனுக்கு பதறிடுச்சு, அதனால் அவன் என்ன பண்ணிட்டான், டக்குன்னு பிரேக்கை போட்டான். நானும் பிரேக்கை அழுத்தி பிடிச்சேன், கார்னு அது எஜ்ஜு வரைக்கும் அழுத்தி பிடிச்சி வண்டி என்ன ஹைட்டில் மேலே தூக்கிச்சு தெரியுமாங்க, ஸ்டாப்பி ஸ்டாப்பி இருக்குல்ல, ஸ்டாப்பி அடிக்கிற மாதிரி செம்ம ஹைட்டில் மேலே தூக்கிச்சுங்க. அப்புறம் எனக்கே என் மேலே நம்பிக்கை இல்லை, அதனால் என்ன பண்ணிட்டேன், அந்த வண்டி மேலே கையை வச்சுட்டேன். அந்த வண்டி மேலே கையை வச்சோடனே எனக்கு கண்ட்ரோல் இல்லை, செம்ம அடி காலில் செம்ம அடி, வண்டிக்கும் ஒன்றும் ஆகலை, ரெண்டு வண்டிக்கும் ஒன்றுமே ஆகலைங்க. அதுதான் எனக்கு ஆச்சரியமாக இருக்குது. இதில் போயிட்டு இதில் சிக்னல் போட்டு அந்த வழியாக போகலாங்க. ஆனால் அந்த வழி என்னன்னா அந்த வழியாக போகணும், ஆனால் அந்த வழி எனக்கு பிடிக்காதுங்க. அதனால தான் இந்த வழி, இந்த வழியில் என்னன்னா நல்லா கட் அடிக்கலாம், கார்னரிங் பண்ணலாம், செம்மையாக இருக்கும். இப்போ நம்ம எங்கே போகிறோன்னா சொல்லிட்டேன்னு நினைக்கிறேன். டீ குடிச்சிட்டு அப்புறே கோயில் கிளம்ப வேண்டியதாங்க. கோயிலுக்கு போயிட்டு அங்கே சிலை எல்லாம் சிலை அங்கே வந்து முருகன் டெம்பிளுங்க இது, எலிக்கல்ன்றது. அங்கே செம்ம வியூ இருக்குங்க, வியூ பாயிண்ட் இல்லாதது. இன்னொன்று செம்ம ஹைட்டில் முருகன் சிலை இருக்கும், நீங்கள் அங்கே போய் பார்க்க தானே போகிறீங்க. அங்கே போகலாம், வண்டி செம்ம ஸ்பீடுங்க. ஓகே ஓகே, கரெக்டாக இருக்குது. சைடில் இவனை சேர்த்து அடிச்சிடலாமா எனக்கு என்னமோ தெரிலங்க. வீடியோ பண்ணி 1 மாதம் 2 மாதம் ஆச்சுங்களா, வாயெல்லாம் வளருது, என்ன சொல்கிறேனே தெரில. அங்கே பாருங்கள், ஒரு சுந்தரா ட்ராவல்ஸ், சுந்தரா ட்ராவல்ஸ் பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன், செம்ம காமெடி படங்க. போயிட்டுருக்கோங்க, டக்கு டக்கு டக்குன்னு. நான் வந்து என்ன பண்ண, நம்ம கூடி சீக்கிரத்தில் ஒரு கோப்ரோ வாங்கிடலாங்க, தயவுசுன்னு சொல்கிறேன். கோப்ரோ என்ன ஒரு 40,000 வருமா, 40,000-30,000 வருங்க, பார்த்துக்கலாம். என்ன, நம்மளுக்கு இன்னும் ஏஜ் ஆகலை, அதனால தான் பார்க்க வேண்டியதாக இருக்குது. வாங்கிடலாங்க, கோப்ரோ வாங்கிடலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை.
செம ஸ்பீடுங்க. ஊட்டியில் டிராஃபிக் வேறு, ஊட்டியில் என்னையா இருக்குன்ற மாதிரி டூரிஸ்டில் டூரிஸ்ட்காரங்க எல்லோரும் சாமி செம டென்ஷன் படுத்துகிறாங்க. எங்களாலாம் நான்லாம் வண்டி ஓட்டவே செம டென்ஷனுங்க. நாங்கள் வரும்போதே பேசிட்டு தான் வந்தேன், பட் என்னாச்சுன்னா நான் இங்கே வந்து தான் அது கேட்கும் போது அந்த சவுண்டு அதெல்லாம் வேறு மாதிரி இருந்துச்சுங்க. வெறும் பைக் சவுண்ட் மட்டும்தான் கேட்டுச்சு, இந்த சவுண்டு கேட்கல. சரி, இங்கே தான் ஒரு அயங்கார் இருக்குது, இங்கேயே டீ குடிச்சிக்கலாம். ஏன்னா இதுக்கப்புறம் ஏடிசியில் வண்டி நிறுத்தி டீ குடிச்சிட்டுக்கணும். இங்கேயே குடிச்சிட்டு போயிடலாங்க. சரிங்க, அப்படியே டீ குடிச்சிட்டு போகும்போது லாக் பண்ணுறேங்க. ஆங்க, டீ குடிச்சிட்டு கிளம்பியாச்சுங்க. வழி தெரியாது, கொஞ்சம் கேட்டு கேட்டு தான் போகணும். கூகுள் மேப்பில் போட்டுடலான்னு பார்த்தா கூகுள் மேப் ரொம்ப சுற்றுதுங்க, எந்த வழியாக போகணுன்னு தெரில. சரி பரவாயில்ல, கூகுள் மேப் போட்டுடலாமான்னு பார்க்குறேன். நான் ஆல்ரெடி அந்த வழியில் ஒரு டைம் போயிருக்கேன். அப்படியே போக வேண்டியதான், போக வேண்டியதான். சொல்லு 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 சொல்லுன்னு போக வேண்டியதாங்க. டெம்பிள் வந்து ஏற்றந்தாங்க, போகும்போது ஃபுல்லு ஏற்றந்தான், வரும்போது நார்மலுங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஓகேங்க, கிளம்பியாச்சு. சல்லு 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 சல்லுன்னு போடா போடா, டக்குன்னு போ டக்குன்னு போ. இது வந்து ஏடிசி. இப்போ நம்ம எங்கே இருக்கோம்னு பார்த்தீங்கன்னா ஏடிசி வந்துட்டோம். ஏடிசிலேருந்து மேலே போக வேண்டியதான். நல்ல ரோட் கிடச்சா சல்லுன்னு ஏறிடலாம். இங்கே இந்த ராலிக்கு காரணம் ஓட மாட்டேங்கிறான், என்ன பண்ணுறது நம்ம புரியல. வழியோடியா கொஞ்சம் கட்டாயி கட்டாயி தாங்க வந்திருக்கோம், கொஞ்சம் தப்பாக நடத்துக்காதீங்க. ஏன்னா அது ஏன்னு தெரில, ஃபோனில் ஆட் வந்துகிட்டே இருக்குது, அதுவும் ஒரு ப்ராப்ளம். செம டென்ஷனுங்க. இங்கேருந்து மேலே போக ஒரு ஏன்னா ஒரு 5 நிமிஷத்தில் போயிடலாம். வலிக்கிட்டு வலிக்கிட்டு போகணும், ஒன்றும் இல்லை. ஆல்ரெடி இந்த வழியில் ஒரு டைம் வந்திருக்கேங்க. இந்த வழி செம ஏத்தம், அதுக்கு இந்த வழி இல்லைன்னா சேரிங் கிராஸ் போயிட்டு ஐஎஸ்பல் ஐ ஃபவுண்டேஷன் தெரியும்னு நினைக்கிறேன். அங்கேருந்து ரைட் எடுத்தோன்னா ஒரு ரோடு வரும், அந்த ரோடு கொஞ்சம் குழியும் மேடுமாக இருக்குங்க. அந்த ரோட்லலாம் ஓட்டவே முடியாது, அது சரியான டைடு. சேரிங் கிராஸ்லேருந்து ஐ ஃபவுண்டேஷன் போகிற வரைக்கும் செம்மையாக இருக்குங்க, ஜாலியாக இருக்கும். ஆனால் நிறைய வண்டி வரும், கார்னரிங் அடிக்க, அப்புறம் தப்பாக வரவனை திட்டிகிட்டு ஜாலியாக இருக்குங்க. ஆனால் இந்த ரோட்டு ஓரளவுக்கு ஜாலி. ஆனால் ஃபுல்லாக சொல்ல முடியாதுன்னு பார்த்தீங்கன்னா ஏத்தம், ஃபஸ்ட்டு செகண்டு தேர்டு. நம்ம வண்டி பிரச்சனையே இல்லைங்க, இந்த ஏத்தத்தில் கூட தேர்டு ஃபோர்த்து தாங்க. தேர்டு செகண்டு தேர்டு ஃபோர்த்து ஃபஸ்ட்டு போட்டதே இல்லைங்க இந்த ஏத்தத்தில். நான் இந்த வாய்ஸ் அப்படியே கொடுத்துருந்தேன், வாய்ஸ் கொடுக்காமல் வீடியோலேயே கொடுத்துருந்தா உங்களுக்கு தெரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். செகண்டு தேர்டு ஃபோர்த்து ஃபஸ்ட்டு போட்டதே இல்லை. நான் அந்த ஏமோடு தான் மேலேயே ஏறினேன், ஃபஸ்ட்டு போட்டக்கூடாது, என்ன தான் நடந்தாலும் ஃபஸ்ட்டு போட்டக்கூடாதுன்னு என் நினச்சிட்டே தான் ஏறினேன். அதே மாதிரி முடிச்சிட்டேங்க, ஃபஸ்ட்டு போடல. பின்னாடி வேறு, நான் தனியாக போயிருந்தா பரவாயில்ல, பின்னாடி வேறு போயிட்டு இருந்தேன். சரி, எங்கே ஒரு நிமிஷம் இவர்கிட்ட வழி கேட்டுடலாம். எங்கே இந்த வழியாக போகணும், இந்த மேலேயா? ஓகே, மேலே வழியாக போகணுமா? ஆமாங்க, இங்கேயே போட்டுக்காங்க. நம்ம வண்டி தேர்ட்ல ஏறிச்சுமா, சால்ட்டே ஏறிட்டு இருக்கு. ஏறுதுங்க நல்லா நம்ம வண்டி, பரவாயில்ல. நீ ஏன் செகண்ட் போட்டு
ஜூம் பண்ணேன், லைட் ஸ்லோ பண்ணேன். ஸ்டாட்டிவ் பாருங்க, ஸ்டாட்டிவ் பாருங்க. அப்படியே சாமி கும்பிட்டு அப்படியே கிளம்பலாங்க. சாமி கும்பிட்டு கொஞ்ச நேரம் இங்கே இருந்துட்டு அப்புறம் போலங்க. சரிங்க, பாய் காய்ஸ். பா பாருங்க என்ன ஹைட்டில் இருக்குன்னு. அங்கே நேரில் பார்த்தா இன்னும் செம்மையாக இருக்குங்க. அந்த கோல்டன் கலரில் செம்மையாக இருக்குங்க டெம்பிளே, வேற மாதிரிங்க. நீங்களும் வேணும்னா போய் ட்ரை பண்ணி பாருங்கள், செம்மையாக இருக்குது அந்த டெம்பிள். போய் ஏதாச்சும் இருந்தால் வேண்டிட்டு வாங்க, நான் நிறைய வேண்டினேன். சரிங்களாங்க, நம்ம யூடியூப் சேனல் ரீச் ஆகணுன்ட்டு. சரி, நம்ம சேனலுக்கு யாராச்சும் புதுசாக வந்தீங்கன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணி விட்ருங்க. தயவுசெய்து சப்ஸ்கிரைப் பண்ணி விட்ருங்க. பாய் காய்ஸ்.